வணக்கம். நான் மதுபதி லட்சுமணன். மாண்புமிகு மகளிர்ங்கிற தலைப்பில் என்னுடைய தம்பி மனைவியை பற்றி இன்றைக்கி நான் அவங்கள்ட பேசணும்னு வந்திருக்கேன். என்னுடைய தம்பி மனைவி வந்து ஒரு மருத்துவர். எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது அவங்க வந்து சின்ன பொண்ணாக வந்தாங்க. எப்படி இந்த குடும்பத்தில் அவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம நினச்சோம். ஆனால் எங்கள் அம்மா தேடி கண்டெடுத்த முத்து அது. எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி இல்லை. ஆனால் எங்கள் அம்மா இல்லைங்கிற குறையை வந்து என்னுடைய தம்பி மனைவி வந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து அதை நிறைவாக கொண்டு வராங்க. ஒரு நாள் கூட அவங்க எங்கிட்ட சண்டை போட்டது கிடையாது, எங்களை எதிர்த்து பேசுறது கிடையாது. நாங்கள் வந்து என் தம்பியோட பிறந்தவங்க, நாங்கள் மூணு பேர். ஆனால் மூணு பேர்கிட்டையும் அவங்க எதிர்த்து பேசுனது கிடையாது. நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவாங்க, எங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, எங்களை வந்து ஒரு நிரந்தர உறவாக அங்கீகரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து என்னுடைய தம்பி வந்து அதுக்கு முக்கிய காரணம். எங்கிட்ட என் தம்பி மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, என் தம்பி மனைவிட்ட எங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்றைக்கி நாங்கள் என்ன கேட்டாலும் சரி அவங்க வந்து ஒரு நாள் கூட முறுமுறுத்ததே கிடையாது. எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க, உங்களுக்கு இல்லாததா, இது உங்கள் வீடு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் வந்து என்றைக்கு தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ அந்த வீடை வந்து நம்ம அந்நியமாக நினைக்கிற காலம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த வீடை வந்து நாங்கள் அந்நியமாக நினச்சது கிடையாது. இன்றைக்கி லேசாக ஒரு டிகிரி வாங்கினா கூட பெண்களை வந்து கையில் பிடிக்க முடிகிறது கிடையாது. ஒரு மருத்துவருடைய மகள், ஒரு மருத்துவராக இருக்கிறவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து எங்கள் மேலே மரியாதையும் எங்கள் மேலே உண்மையான பாசமும் வச்சுருக்காங்கன்னா அவங்க தான் வந்து ஒரு மாண்புமிகு மகளிர் அப்படின்னே சொல்லலாம். லீவுக்கு வந்து ரெண்டு பேரும் வருவாங்க, சென்னையிலேருந்து வருவாங்க. வரும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. என் தம்பி வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தங்கச்சியோடு நாலு நாளைக்கு இருந்தாலும் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நல்லா இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோன் போட்டு பேசுவாங்க, என்ன செய்கிறீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதை அந்த அம்மாவுக்கு அப்புறம் தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து தாய்க்கு பின்னாட வந்து என்னுடைய தம்பி மனைவி தான் வந்து எங்களுக்கு ஒரு அம்மா. இன்றைக்கு வரைக்கும் எங்களை கண்கலங்காமல், எனக்கு 55 வயசாயிடுச்சு, ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்கள் தம்பி எப்படி எங்கள் மேலே மரியாதையும் அன்பு வச்சுருக்கானோ அதே அன்பு மரியாதையோடு என்னுடைய தம்பி மனைவியும் வந்து இருக்காங்க. எங்கள் பிள்ளைகள்கிட்டையும் அவ்வளோ விசுவாசமாக இருப்பாங்க. எந்த ஒரு வேலையினாலும் சரி, நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் வச்சா அவங்க வந்து அவங்க வீட்டு வேலையை கூட பொருட்படுத்தாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களோட இணைஞ்சு இருந்து எங்களை வந்து அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதனால் என்னுடைய தம்பி மனைவி தான் வந்து ஒரு மாண்புமிகு மகளிர். ஏன்னா இந்த காலத்தில் வந்து தம்பிக்கு கல்யாணம் ஆகிட்டால் தம்பியை வந்து மறந்துற காலத்தில் இருக்கோம் நம்ம. ஆனால் என்னுடைய தம்பி மனைவி வந்த பிறகு இன்னும் எங்களுக்கு அந்த வீட்டில் வந்து ஒட்டுதல் கூட இருக்குது, உரிமை கூடுதலாக இருக்குது, அன்பு வந்து நீடிச்சிருக்கு. எங்கள் அம்மா ஆசைப்பட்டது அதுதான். நீங்கள் நாலு பேர்